போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி. உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பாக்கும்போது பல மர்மமான முடிச்சுகளுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு எல்லாருக்குள்ளயுமே தோண ஆரம்பிச்சிருக்கு. போலாந்து தலைநகரான வார்சாவில இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில ஒரு மர்மமான உலோக மோனலித்கள் தோன்றுனுச்சு. இந்த மோனலித் உருவங்கள் சமீபத்துல மர்மமான முறையில பூமியில, ஐரோப்பாவில அண்ட் அமெரிக்காவில அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் 4 இடங்கள்ல தோன்றியிருக்கு. இப்ப 5வது முறையா திரும்பவும் மோனலித் உருவம் போலாந்துல காணப்பட்டிருக்கு. 5வது முறையா தோன்றியிருக்கக்கூடிய இந்த மோனலித் கல் பற்றி உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் பல தகவல்களை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. விஸ்லா ஆற்றங்கரைக்கு குறுக்கால விடிய காலம்பரை ஓடும் போது இந்த முக்கோண தூணை பார்த்ததா இப்ப பல பேர் சொல்லிருக்காங்க. இது சுமாரா 3 மீட்டர் அண்ட் 10 அடி உயரத்துல இருந்திருக்கு. மந்தமான வெள்ளி நிற மேற்பரப்புல இருந்திருக்கு. பெரிய பாலத்துக்கு பக்கத்துல ஆத்தங்கரையோட மணல்ல இந்த 5வது மோனலித் இப்ப நடப்பட்டிருக்கு. இதை பார்த்த சில மக்கள் இப்ப பதட்டமடைய ஆரம்பிச்சிருக்காங்க. வார்சாவுடைய விஸ்லா மாவட்ட அதிகாரிகள் அவங்களோட பேஸ்புக் பக்கத்துல இதை தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ருமேனியா, நெதர்லாந்து இந்த நாடுகளை தொடர்ந்து இப்ப 5வது முறையா போலாந்துலயும் இந்த மோனலித் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் மக்கள் கிட்ட ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில இருக்கக்கூடிய உடா பாலைவனத்துல முதல் முதலா இந்த மோனலித்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கண்டுபிடிக்கப்பட்ட தூண் திடீர்னு மாயமானதுனால மோனலித் பற்றின செய்திகள் ரொம்பவே தீவிரமடைஞ்சிச்சு. இந்த 4 நாடுகள்லயுமே தோன்றி மறைஞ்ச இந்த மோனலித் பத்தின விவரங்கள் என்ன அப்படிங்கறது விளக்கப்படாம இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல 5வது முறையா இந்த மோனலித் தூண் மர்மமான முறையில தோன்றியிருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்து வச்சாங்க, இந்த கேள்விகளே பயங்கரமா கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுல சில பேரு ஸ்பேஸ் ஓடிசி திரைப்படத்தோட ரசிகர்கள் செய்யக்கூடிய ஏமாற்று வேலை அப்படின்னும், இன்னும் சில பேரு ஏலியன்களுடைய மாய செயலா இருக்குமோ அப்படின்னும் கதை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களா. உண்மை என்ன அப்படிங்கறது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. ஒருவேளை இந்த கல்லை விடிய விடிய கண்காணிச்சாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மர்மங்கள் வெளியாகுமா அப்படின்னும் இப்ப பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.